ஒரு நாள் ராத்திரி எப்பவும் போல பாட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு நாலு பேர் எங்களை கெடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ சரஸ்வதி அம்மா தான் வந்து எங்களை காப்பாத்தினாங்க. அவங்க மட்டும் வரலனா நாங்கள் மூணு பேர் என்ன ஆயிருப்போம்? எங்கள் உயிரை காப்பாத்தினது இல்லாமல் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. நான் கேட்குற உதவி எல்லாம் உங்களால் பண்ண முடியாது. என்னம்மா, எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க, நாங்கள் இருக்கோம். கொல்லணும், ஒருத்தனை கொல்லணும், முடியுமா? உங்க வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்த அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ஆனா அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான். அம்மா அவசரப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட வேதனை எனக்கு புரியுது. நீங்க சொன்ன மாதிரி அவனை கொன்னுட்டா இதோட அது முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு நிமிஷம் அவ வாழ்க்கையில சாகிற வழியை விட பல மடங்கு வழிய அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கான விஷயத்த நாங்க பண்றோம். அதுக்கப்புறம் தான் கார்த்திகை நாங்க மூணு பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி அவனுக்கே தெரியாம அவன் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ண. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் நாங்கள் கார்த்திகை லவ் பண்ணுறதா நம்ப வச்சோம். சரஸ்வதி அம்மா சொன்னதை வச்சு கார்த்திக்கும் பிரியாவும் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு கதையாக கிரியேட் பண்ணி தேவையான எவிடன்ஸை வச்சு போலீஸில் போய்யா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானாக உருவாகிறதில்ல, நம்மளே உருவாக்கிக்கணும். அந்த வேணுகோபாலையும் கொலை பண்ணேன். அந்த பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனதே நான் தான். அது தெரியாம அந்த மூணு பொண்ணுங்க பாவம், அவன் எப்படி உயிரை காப்பாத்த துடிக்கிறானோ அதை விட நான் அவன் உயிரை எடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.